தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல் முடிஞ்சு முடிவுக்காக ஒட்டுமொத்த தமிழர்களுமே காத்துக்கிட்டு இருக்காங்க. தமிழர்கள் வெறுமனே முடிவுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் தேர்தலில் போட்டியிட்ட வேட்பாளர்களோ ஆகா கிட்டத்தட்ட ஒரு மாதம் முடிவுக்காக ஏங்க வச்சுட்டாங்களேன்னு டெய்லி கடவுள்களை வேண்டிட்டு எப்படியாவது எங்களை ஜெயிக்க வச்சிரு அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்படியான சூழலில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் 6 தொகுதிகளில் யார் யாருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறோம். முதல்ல விளவங்கோடு தொகுதி. திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சி சார்பில் விஜயதரணிக்கும் பாஜக சார்பில் போட்டியிடக்கூடிய ஜெயசீலனுக்கும் இடையில் தான் இந்த தொகுதியில் ஒரு கடுமையான போட்டி நிலவரதை பார்க்க முடியுது. கடந்த 2 தேர்தல்களாக இதே தொகுதியில் போட்டியிட்டு விஜயதரணி ஜெயிச்சிருந்தாங்க. தொகுதிக்குள்ளே இவங்க பெரும்பாலும் இருக்கிறதே இல்லை அப்படிங்கிறது விஜயதரணி மேலே இருக்கக்கூடிய மிக முக்கியமான குற்றச்சாட்டு. அதே நேரத்தில் ஜெயசீலன் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளர், உண்ணாமலை கடை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பேரூராட்சியினுடைய தலைவராகவும் இருந்தவர். கொரோனா நேரத்தில் அதிகமான ஏழைகளுக்கு அன்னதானம் உள்ளிட்ட பல சேவைகளையும் இவர் செஞ்சிருந்தார். தொகுதிக்குள்ளே விஜயதரணி குறிப்பிடத்தகுந்த சில பணிகளை செஞ்சிருந்தாலும் காங்கிரஸ்க்குள்ளேயே அவங்களுக்கு கடுமையான ஒரு எதிர்ப்பு. காங்கிரஸில் இவருக்கு சீட்டு கொடுக்கக்கூடாதுன்னு பயங்கரமான போராட்டங்களை முன்னெடுத்த சம்பவங்களெல்லாம் தேர்தல் நேரத்தில் நம்ம பார்த்தோம். அதையெல்லாம் மீறி தான் விஜயதரணி இந்த தொகுதியில் சீட் வாங்கியிருந்தாங்க. அதே நேரத்தில் காங்கிரஸ் கட்சியோட இதே தொகுதிக்குட்பட்ட நிர்வாகிகள் டாக்டர் சாமுவேல் ஜார்ஜ், ஆமோஸ் உள்ளிட்ட 5 பேர் வந்து தனியாக போட்டி வேட்பாளர்களாக களமிறங்கினாங்க. இவங்களும் கைக்கு விழக்கூடிய கொஞ்சம் வாய்ப்புகளை, வாக்குகளை சிதைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. பொன் ராதாகிருஷ்ணன் மத்திய அமைச்சராக இருந்தபோது இந்த தொகுதிக்குள்ளே கொண்டு வரப்பட்ட மார்த்தாண்டம் மேம்பாலம் உட்பட சில பணிகள் ஜெயசீலனுக்கு ப்ளஸ்ஸாக இருக்குது. அதே நேரத்தில் வலுவான காங்கிரஸ் திமுக மார்க்சிஸ்ட் கூட்டணியால் விளவங்கோட்டை பொறுத்தவரை வெற்றி கோட்டின் பக்கத்தில் தான் நிற்கிறாங்க விஜயதரணி. நாகர்கோவில் அடுத்ததாக நம்ம பார்க்க இருக்கக்கூடிய தொகுதி நாகர்கோவில். கன்னியாகுமரி மாவட்டத்தோட தலைநகரம் இந்த தொகுதி தான். திமுக சார்பில் போட்டியிட்ட சுரேஷ் ராஜனுக்கும் பாஜக சார்பில் போட்டியிட்ட எம்ஆர் காந்திக்கும் இடையில தான் இந்த தொகுதியில் கடும் போட்டி நிலவுது. திமுக ஆட்சி அமைஞ்சா சுரேஷ் ராஜன் தான் மறுபடியும் மினிஸ்டர் அப்படிங்கிறதுல திமுகவினரும் ரொம்ப உற்சாகமாகவே வேலை செஞ்சாங்க. பாஜகவை பொறுத்தவரை அந்த தொகுதியில் போட்டியிட்ட எம்ஆர் காந்தி வயசானவர், வயசில் பெரியவர், காலுக்கு செருப்பு கூட அணியாத அவரோட எளிமை அவருடைய பலம். சுரேஷ் ராஜனை பொறுத்த வரைக்கும் தொகுதிக்குள்ளே சாலை வசதி உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை சுட்டிக்காட்டி தொடர்ந்து பலகட்ட போராட்டங்களை நடத்தியிருக்காரு. நாகர்கோவில் தொகுதிக்குள்ளே வலுவாக இருக்கக்கூடிய சிறுபான்மை சமூகம் சுரேஷ் ராஜனுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்டாக இருக்குது. எம்ஆர் காந்தி ரொம்ப எளிமையான மனிதர். அவருடைய எளிமையும் தொகுதிக்குள்ளே முன்னாடி எப்பவுமே இல்லாத அளவுக்கு உருவாகி இருக்கக்கூடிய இந்துத்துவ அரசியலும் எம்ஆர் காந்திக்கு பலம் சேர்க்குது. திமுகவுக்குள்ளே நடந்த உள்குத்து, எம்ஆர் காந்தி மேல மக்களுக்கு இயல்பாகவே இருக்கக்கூடிய பரிதாபால இதெல்லாம் சேர்ந்து இந்த தொகுதியில் நூல் இலையில் தாமரையை முந்த வைக்கிது. ஒரு இழுபறியான சூழல்தான் என்றாலும் நூல் இலையில் தாமரை முந்தி நிற்கிது. குளச்சல் சட்டமன்ற தொகுதி. திமுக கூட்டணியோட காங்கிரஸ் வேட்பாளர் பிரின்ஸுக்கும் பாஜக வேட்பாளர் குமரிப்பா ரமேஷுக்கும் இடையில தான் இந்த தொகுதியில் கடுமையான ஒரு போட்டி நிலவுறதை பார்க்க முடியுது. இந்த தொகுதியில் குமரி மாவட்டத்தோட மற்ற 6 தொகுதிகளோடு ஒப்பிடும்போது இந்த தொகுதியில் நாம் தமிழர் கட்சி குறிப்பிடத்தகுந்த ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படிங்கிறதையும் நம்மளால் புரிஞ்சுக்கிட முடியுது. இந்த தொகுதியில் கடந்த 10 வருஷமாக எம்எல்ஏவாக இருக்கார் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த பிரின்ஸு. குறிப்பிடத்தகுந்த அளவுக்கு இவர் தொகுதிக்குள்ளே பெரிய திட்டங்கள் எதையும் கொண்டு வந்துடல. அதே நேரத்தில் சட்டமன்றத்தில் அதிகமான கேள்விகளை கேட்டவர் அப்படிங்கிற பெருமை கடந்த 10 வருஷமாகவும் பிரின்ஸுக்கு உண்டு. நாம் தமிழர் கட்சியோட ஓட்டுப்பிளவு தொடர்ந்து 10 வருஷமாக எம்எல்ஏவாக இருக்கிறதுனால இயல்பாகவே தொகுதிக்குள்ளே இருக்கக்கூடிய அதிருப்தி, இதுக்கெல்லாம் மத்தியிலையும் காங்கிரஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு வாக்கு வங்கியை மையமாக வச்சு முந்திட்டு இருக்காரு பிரின்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். அடுத்ததாக நம்ம குமரி மாவட்டத்தில் பார்க்கறக்கூடிய தொகுதி கிள்ளியூர். கிள்ளியூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் சிட்டிங் எம்எல்ஏ ராஜேஷ்குமாருக்கும் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியோட வேட்பாளர் ஜூடுதேவுக்கும் இடையில் கடுமையான ஒரு போட்டி நிலவுது. கடந்த 5 வருஷமாக இதே தொகுதியில் எம்எல்ஏவாக இருக்கார் ராஜேஷ்குமார். தொகுதி மக்கள் மத்தியில் ரொம்ப நல்லவர் அப்படின்னு ஒரு பெயர் எடுத்திருக்கார். தொகுதி மக்களோட பிரச்சனைகளுக்காக பலகட்ட போராட்டங்களையும் முன்னெடுத்திருக்காரு ராஜேஷ்குமார். தொகுதிக்குள்ள கிள்ளியூர் தொகுதிக்குள்ளே மட்டும் 68,000 மீனவர் வாக்கள் இருக்குது. இயல்பாகவே குமரி கடலோர மீனவ கிராமங்களில் பாஜகவுக்கு எதிரான ஒரு எதிர்ப்பு அலை வீசும். அந்த எதிர்ப்பு அலையினால் மீனவர் வாக்களையோட பெரும்பகுதி காங்கிரஸ் பக்கம் இருக்குது. இந்த தொகுதியில் தமாகா சார்பில் போட்டியிடக்கூடிய ஜூடுதேவ் கிள்ளியூர் தொகுதி மக்கள்கிட்ட ரொம்ப செல்வாக்கு பெற்ற ஒரு மனிதராக இருந்த குமாரதாஸோட மகன் அப்படிங்கிறது அவரோட பெரிய பலம். மற்றபடி தொகுதிக்குள்ளே பாஜகவோட பலத்தை நம்பி பாஜக முதுகில் தான் ஏறி சவாரி செய்கிறாரு ஜூடுதேவ். க
கையின் பக்கமே வெற்றி கணிந்த தொகுதியில் இருக்குது அப்படிங்கிறது தான் இப்போதைய நிலவரமாக இருக்குது. அடுத்ததாக நம்ம பார்க்க இருக்கக்கூடிய தொகுதி பத்மநாபபுரம். பத்மநாபபுரம் சட்டசபை தொகுதியை பொறுத்தவரை திமுகவோட மேற்கு மாவட்ட செயலாளர் மனோ தங்கராஜ், அதிமுகவோட ஜான் தங்கம் ரெண்டு பேருக்கு இடையில தான் ஒரு கடுமையான போட்டி நிலவரதை பார்க்க முடியுது. சுற்றுச்சூழல் ஆர்வலரான மனோ தங்கராஜ் குவாரிகள் செயல்படுறதுக்கு தடை விதிக்கிறதுக்கு நிறையவே போராடினார். அதனால் குவாரி தொழிலாளர்களுக்கு வேலை வாய்ப்பு போயிருச்சு அப்படின்னு சொல்லி அதிமுக மனோ தங்கராஜுக்கு எதிராக பிரச்சாரத்தை முன்னெடுத்தாங்க. பொதுவாகவே மைனாரிட்டி ஓட்டு குமரி மாவட்டத்தை பொறுத்தவரை திமுக கூட்டணி அல்றதான் வழக்கம். ஆனால் அதிமுக வேட்பாளர் ஜான் தங்கமும் கிறிஸ்தவர் அப்படிங்கிறதாலையும் தொகுதிக்குள்ள கிறிஸ்தவ திருச்சபைகளுக்கும் அவர் அதிமுக ஆட்சியில் நிறைய உதவிகள் செஞ்சுருக்காருங்கிறதுனாலையும் சிறுபான்மை சமூகத்தினுடைய ஓட்டுகள் ஜான் தங்கத்துக்கும் கணிசமான அளவுக்கு கிடைக்கிது. அதே நேரத்தில் மனோ தங்கராஜுக்கு தனிப்பட்ட வகையில் தொகுதிக்குள்ளே கொஞ்சம் வலுவான அடித்தளம் இருக்குது. அந்த அடித்தளத்தால் பத்மநாபபுரத்தில் சூரியன் சூடர் விடுகிறது. கன்னியாகுமரி சட்டசபை தொகுதி அதிமுகவோட தளவாய் சுந்தரம், திமுகவோட ஆஸ்டின் ரெண்டு பேருக்கு இடையில் ஒரு கடும் போட்டி நிலவுது. இந்த தளவாய் சுந்தரம் கடந்த 5 ஆண்டுகால அதிமுக ஆட்சியில் ரொம்ப முக்கியமான ஒரு இடத்துல இருந்தவர், தமிழக அரசோட புதுடெல்லி பிரதிநிதியாக இருக்கக்கூடியவர், கடந்த 1.5 வருஷத்துக்கு மேலாக இந்த தொகுதிக்குள்ளே தொடர்ந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருக்காரு. அதிமுக ஆட்சியில் தொகுதிக்குள்ளே பல திட்டங்களை கொண்டு வந்தது தளவாய் சுந்தரத்துக்கு ஒரு ப்ளஸ்ஸாக அமையுது. அம்மா மினி கிளினிக்கில் மட்டும் கன்னியாகுமரி சட்டசபை தொகுதியில் 5 கொண்டு வந்திருக்கிறது ஒரு உதாரணமாக சொல்லலாம். அதே நேரத்தில் திமுக வேட்பாளர் ஆஸ்டினை பொறுத்தவரை எல்லாருக்கிட்டேயும் ரொம்ப எளிமையாக பழகக்கூடியவர், எளிதில் யாரும் அவரை அணுக முடியும், திருமணம் செஞ்சுக்காதவர். என்னதான் ஆஸ்டின் எளிமையாக இருந்தாலும் திமுக அப்படிங்கிற கட்சி அவருக்கு சில இடங்களில் சாதகமாகவும் சில இடங்களில் சறுக்கலாகவும் இருக்கிறத இந்த தொகுதி தேர்தலில் புரிஞ்சுக்க முடியுது. மத்திய அரசு கொண்டு வந்த 10% இடஒதுக்கீட்டுக்கு எதிராக திமுக வழக்கு போட்டது. தொகுதிக்குள்ளே வலுவாக இருக்கக்கூடிய பிள்ளைமார் சமூக வாக்குகளை இதனால் திமுகவுக்கு எதிராக திருப்பிடுச்சு. இதே தொகுதியில் மத்திய அரசு கொண்டு வர முயற்சிக்கிற சரக்கு பெட்டக மாற்று முனையம் இருக்குது. மீனவர் வாக்குகளை திமுக காங்கிரஸ் கூட்டணி பக்கம் இந்த சரக்கு பெட்டக மாற்று முனையம் விஷயம் நகர்த்தி கொண்டு போச்சு. பாராளுமன்ற இடைத்தேர்தலில் பாஜகவுக்கு எதிராக வாக்களித்த கடற்கரை கிராம மக்கள் எம்எல்ஏ தேர்தலை பொறுத்த வரைக்கும் அதிமுகவுக்கும் ஒரு குறைவான அளவில் வாக்களிச்சிருக்காங்க. கன்னியாகுமரி சட்டசபை தொகுதியை பொறுத்தவரை மொத்தம் ஒரு 28,000 மீனவர் வாக்கள் இருக்குது. திமுக இதை முழுசாக அறுவடை செஞ்சால், துறைமுகம் விவகாரத்தை முன்னெடுத்தால் முழுசாக அறுவடை செய்யலாம்னு அதை முன்னெடுத்தாங்க. ஆனால் அந்த முயற்சி முழுதாக பலன் கொடுக்கல அப்படிங்கிறது தான் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் உணர்த்துது. சட்டப்பேரவை தேர்தலில் கன்னியாகுமரி சட்டசபை தொகுதியில் மீனவ கிராமங்களில் அதிமுகவும் 20 முதல் 22% வாக்குகளை பெறும். நாம் தமிழர் கட்சியும் கடற்கரைகளில் 5% வாக்குகளை பிளக்கும். இதெல்லாம் பார்க்கும்போது தொகுதிக்குள்ளே பாஜக கூட்டணியால் அதிமுகவுக்கு ஒரு இந்துத்துவ ஸ்பிரிட்டு ஏற்றப்பட்டிருக்கு. இதையெல்லாம் சேர்த்து பார்க்குறப்ப கன்னியாகுமரி சட்டசபை தொகுதியில் ஒரு குறைவான வாக்கு வித்தியாசத்தில் இரட்டை இலை தளிர்க்கும் வாய்ப்பு தெரியுது. குமரி மாவட்டத்தில் மொத்தம் இருக்கக்கூடிய 6 சட்டமன்ற தொகுதிகளில் 2 தொகுதிகளில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியும், 4 தொகுதிகளில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியும் வாகை சூடுவதற்கான ஒரு வாய்ப்பு இருப்பதாக நம்மால் கணிக்க முடிகிறது. இது உறுதியான ஒரு கணிப்பாக இருக்கும் என்று நம்புகிறோம். ஆனால் இதில் சில மாற்றங்கள் உருவாகலாம். நாகர்கோவில் கன்னியாகுமரியை பொறுத்தவரை இழுபறி நிலைமைக்கும் சொல்லலாம். அதே நேரத்தில் அந்த 2 அதிமுக அணிக்கு ஃபேவராக இருப்பதையும் புரிந்து கொள்ள முடிகிறது. மீண்டும் நாளை நெல்லை மண்டலத்தினுடைய தொகுதிகள் எப்படி இருக்கிறது என்று அலசுவோம். நன்றி, வணக்கம்.